கிறிஸ்மஸ் காலங்களிலே ஆண்டவர் அருளிய வாக்குத்தத்தங்களை எண்ணி உண்மையான சந்தோஷத்தோடு நிறைவான சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக நாம் கொண்டாட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இது அட்வென்ட் சண்டேயை தொடர்ந்து வரக்கூடிய முதலாவது வாரமாக இருக்கிறது. இந்த வாரத்திலே காட்ஸ் ப்ராமிசஸ் அதை சிந்திக்கும் பொழுது ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்படக்கூடிய சங்கீதம் 122 உங்கள் கண்முன்பாக கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த ஆரோகண சங்கீதம் என்பது மக்கள் பிரயாணிக்கும் பொழுது பாடுகிற பாடல்கள். இட்ஸ் எ சாங் டியூரிங் த பில்கிரிமேஜ். எருசலேம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி பாடுகின்ற ஒரு பாடலாக இருக்கிறது. அவர்கள் பயணத்திலே பாடுகிற பாடலாக இருக்கிறது. இந்த வனாந்திர யாத்திரையிலே இந்த வருஷத்தின் பயணத்திலே ஆண்டவருடைய நன்மைகளை நினைத்து பாடுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சங்கீதம் 122 முதலாவது சங்கீதத்தை பாடும்போது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். லாக்டவுன் சிச்சுவேஷன்ல ஆலயத்திற்கு செல்ல முடியாம தவித்த ஆத்துமாக்கள் எத்தனை பேர், ஐயோ என்னால போக முடியல ஆண்டவருடைய ஆலயத்திற்கு. எத்தனை தான் ஆன்லைன்ல நம்ம சர்வீசஸ் பார்த்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று லாக்டவுனை ரிலீஸ் பண்ணதுமே எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம். ஆனாலும் வயது நிமித்தமாக, இளைய வயது இருந்தாலும் சரி முதிர் வயதாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆலயத்திற்கு செல்ல முடியாத காரணத்தினாலே அவர்கள் சூர்வடைந்தவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை அழைத்து செல்வேன், மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பார்க்கின்றோம். அதுல 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது ஏன் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சென்றால் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று பார்க்கும் பொழுது, அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்காக போகும். ஏன்னா சாட்சி சொல்வதற்காக. நம்ம ஆலயத்துல இப்ப குறைவான மக்கள் இருந்தாலும் உட்கார்ந்து இருந்தாலும் ஒருத்தரை பார்க்கும் போது எத்தனை சாட்சிகளுங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் அவர்கள் மேய்ப்பராயிருந்து அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்திலே தன் கனியை தரும் நிலைவுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கின்றார்களே, அவர்களை நம்பி அவர்களை விசுவாசித்து அவர்களை பார்த்து சாட்சிகளை பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது சாட்சியை மாத்திரமல்ல, அங்கே 6வது வசனத்திலே எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொல்லி, For the peace of Jerusalem they shall prosper that love thee என்று வசனங்களை பார்க்கின்றோம். உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. Peace be within thy walls and prosperity within thy palaces. எவ்வளவு சமாதானம் இழந்திருக்க கூடும் இந்த வருஷத்துல. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொல்லியிருக்கார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று நாம் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தது மாத்திரமல்ல, சாட்சியாக இருந்தது மாத்திரமல்ல, சாட்சிகளை பார்த்தது மாத்திரமல்ல, என் அலங்கத்திற்குள் சமாதானமும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று. அலங்கத்துக்குள்ள சமாதானம், என் வீட்டுக்குள்ள சமாதானம், என் வீட்டின் வாசல்களுக்குள்ள சுகம். சங்கார தூதன் கடந்து செல்லும் போது வாசக்கால்களிலே நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டு, இயேசுவானவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறதுனாலே தான் ஆண்டவர் நம்மை தீண்டாமல் விட்டு வைத்திருக்கின்றார். ஆகவே நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். கிறிஸ்மஸ் இஸ் அ ஜாய் பிகாஸ் ஹிஸ் ப்ராமிஸ் இஸ் எவர் லாஸ்டிங். குட் மார்னிங்.